ஸ்டெனோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். நீங்கள் ஸ்டெனோகிராஃபி தவிர்த்து வேறு ஃபீல்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டெனோகிராஃபி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தா போதும். டூ டேஸ் முன்னாடி குஜராத் ஹைகோர்ட்டில் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ எக்ஸாம் நடந்துச்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க, என்னோட முந்தைய ஆஃபீஸ் கலீக்ஸ் ஒரு சிலரும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஹாலில் சேர்ந்த ஒரு மூணு கேண்டிடேட்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன ரீசன்க்காக அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தா, பேசேஜ் கொடுத்துருக்காங்க, பேசேஜ் எழுதிட்டாங்க, பேசேஜ் எழுதுனதுக்கு அப்புறம் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் தருவாங்கல்ல, அந்த 10 மினிட்ஸ் டைமில் அவங்களுக்கு ஹார்டாக இருந்த ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ்லாம் அவங்க வந்து லாங் ஹேண்டில் எழுதியிருக்காங்க. அதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, கொரோனா கிரைசிஸ் அந்த வேர்டு வந்து ஸ்ட்ரோக் போடுறதுக்கு நமக்கு பழக்கம் இருந்தால் பரவாயில்ல, பட் பழக்கம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா COROON அந்த இடத்துல லாங் ஹேண்டில் எழுதி வைப்போம். நிறைய பேர் அதை பண்ணி நானும் பார்த்துருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன் பிகினிங் ஸ்டேஜஸில். ஸோ அந்த மாதிரி லாங் ஹேண்ட் நோட்டில் 2-3 பிளேசஸில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இன்விஜிலேட்டர் அதை பார்த்த உடனே அந்த ஒரு 2-3 பிளேஸில் எழுதுனதுக்கே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக லாங் ஷார்ட் ஹேண்ட் எழுதின நோட்ஸ் வந்து எக்ஸாம் முடித்த உடனே நம்ம சப்மிட் பண்ணுவோம் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும். அதில் ஒரு 2-3 லைன்ஸ் ஃபுல்லாகவே லாங் ஹேண்டில் இருந்துச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுதான் ஜென்ரல் ப்ராக்டிஸ், அது ஏற்றுக்கலாம், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் 1-2 வார்த்தை, அதுவும் ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்கிறது எழுதுனதுக்கு ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்ட்டு தெரியல. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வர்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பி காஷியஸ். நீங்கள் இப்போ தான் ஸ்டெனோகிராஃபி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போத்துலேருந்தே லாங் ஹேண்டில் எழுதுகிற பழக்கம் வேணாம். ஒரு கொரோனா மாதிரி ஒரு ஹார்டான வேர்டு இருக்குன்னா CR அப்படின்ற மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு 2 போட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் படிக்கும்போதும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மெமரியிலேருந்து எடுத்துடலாம். கொரோனா தான் இந்த ஸ்ட்ரோக், அப்புறம் பேண்டமிக், அதுக்கு PNன்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் அதை ஸ்ட்ரோக் எடுத்துடலாம். வேறு ஒரு சில வேர்ட்ஸ், இம்யூனைசேஷன், IMN, அப்புறம் ஒரு ஷன் ஹூக், இது மட்டும் போட்டிருந்தீங்கன்னா இம்யூனைசேஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். லாங் ஹேண்டில் IMM UNI ZATION அந்த மாதிரி எழுதாதீங்க கோயிங் ஃபார்வர்டு. இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் டஃப் ஆகும்போதும் ஆறுதல் தர்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டெனோகிராஃபிக்கு இப்போலாம் நிறைய வேக்கன்சிஸ் வருது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நானும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அந்த வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டெனோ போஸ்டுடைய சால்வ்டு பேப்பர்ஸ், அதுவும் RRB மாதிரியான எக்ஸாம் பேப்பர்ஸும் நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் பாருங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.